திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் மாலை நடைபெறுவதையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி திருவிழா கடந்த 25ஆம் தேதி காலை யாகசாலை பூஜையுடன் கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் மாலை கோவில் கடற்கரையில் நடைபெறுகிறது. இதனையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் கோவிலுக்கு வரும் ஆண் பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கழிப்பறைகளை பெண்களுக்கு ஒதுக்கியதால் ஆண்கள் கழிப்பிடம் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் திமுக அரசு சரியாக ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சென்னை வடபழனி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி விழாவையொட்டி இன்று சூரசம்ஹார உற்சவ நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன்று இரவு 7 மணியளவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தொடர்ந்து மகா கந்தசஷ்டி லட்சாட்சணை மற்றும் சூரசம்ஹார உற்சவம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. தென்காசி அடுத்த கிளாங்காடு ஜமகத்மீஸ்வரர் கோவிலில் கடந்த கந்தசஷ்டி விழாவையொட்டி சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயக்குடி அருகே உள்ள நல்லமங்கை சமேத ஜமகத்மீஸ்வரர் கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தையொட்டி விசேஷ அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சுவாமி சப்பரத்தில் எழுந்தருளி 4 வீதிகளில் வலம் வந்து சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர்.